வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இரண்டு அரசு பள்ளி மாணவிகள் இடையே வகுப்பறைக்குள் மோதல். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் முன்னிலையில் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கும்பக்கரை அருவியில் குளித்துக் கொண்டிருந்த புதுச்சேரி காவலர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. குடும்பத்துடன் சுற்றுலா சென்ற இடத்தில் நேர்ந்த பரிதாபம். புதுவையில் மது அறிந்துவிட்டு பில் கொடுக்க பணம் இல்லாததால் தப்பிச் செல்ல கேரளாவை சேர்ந்த வாலிபரிடம் பம்பெழுத்து நாடகம். சிசிடிவி கேமரா பதிவினை கொண்டு தப்பிச் சென்ற நான்கு பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் இணைப்பு சாலையில் எம்ஜிஆர் சிலையிலிருந்து வில்லியனூர் வடக்கு மாட வீதி வரை பழுதடைந்துள்ள யூ வடிவ வாய்க்கால் 43.3 லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் மறுகட்டமைக்கப்பட உள்ளது. மேலும் வில்லியனூர் மாதாகோவில் வீதியில் 6.30 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசன், இளைநிலை பொறியாளர் சித்தார்த்தன், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளைநிலை பொறியாளர் சத்யநாராயணன், திமுக தொகுதி செயலாளர் ராமசாமி, விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் விஸ்வநாதன், மதிமுக செயலாளர் கேப்ரியல், ஆதி திராவிட அணி கலியமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு சார்பில் மீன்வளத்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதியை இறால் குஞ்சு பொறிப்பகங்களின் மின் கட்டணத்தில் பயன்படுத்தி மின் கட்டணத்தை குறைத்ததால் மீன் வளர்ப்புத்துறை வளர்ச்சி பெறும் என ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் ராவோ தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த மஞ்சக்குப்பம் தனியார் விடுதியில் இறால் குஞ்சு பொறிப்பது உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இறால் குஞ்சு பொறிப்பது உரிமையாளராக இருந்து தற்பொழுது ஆந்திர மாநிலத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ள மஸ்தான் ராவோ என்பவர் இறால் குஞ்சு பொறிப்பது உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அனைவரும் பாராட்டி கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து இறால் குஞ்சு பொறிப்பக உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் ராவோ கூறும்பொழுது, இறால் குஞ்சு பொறிப்பகம் தொழிலை பொறுத்தவரை பாண்டிச்சேரி, தமிழ்நாடு ஆகிய பகுதிகளில் நல்ல விதைகள் கிடைப்பதாகவும், அதை வாங்குவதற்கு இந்தியாவின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வியாபாரிகள் வருகை புரிவதாகவும் இது மிக பெருமையான விஷயம் என்றும், மேலும் மத்திய அரசு சார்பில் மீன்வளத்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதியை இறால் குஞ்சு பொறிப்பகங்களின் மின் கட்டணத்தில் பயன்படுத்தி மின் கட்டணத்தை குறைத்தால் மீன் வளர்ப்புத்துறை வளர்ச்சி பெறும் என ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மஸ்தான் ராவோ கூறியுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் மோட்டார் சைக்கிளில் உரசி சென்ற தகராறில் வாலிபரை வீச்சரிவாளால் வெட்டிய ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் ஆகாஷ். இவர் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். லெனின் நகரில் சென்றபோது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் ஆகாஷ் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிளில் உரசி சென்றதாக கூறப்படுகிறது. இதனை ஆகாஷ் தட்டி கேட்டார். இதில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியது. அப்போது ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் திடீரென மறைத்து வைத்திருந்த பீச்சரிபாலை எடுத்து ஆகாஷை கையில் வெட்டினார். இதில் பலத்த காயமடைந்த ஆகாஷ் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஆகாஷை வீச்சரிவாளால் வெட்டிய வாலிபர் லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம், லெனின் நகரை சேர்ந்த ரவுடி அசோக் என்பதும் செங்கோட்டையன் என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அசோக்கை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அசோக் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நகரப்பகுதியில் இரு இடங்களில் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட 7 பெண்களை போலீசார் மீட்டெடுத்தனர். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒதியஞ்சாலை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சின்ன வாய்க்கால் வீதியில் உள்ள மசாஜ் சென்டரில் விபச்சாரம் நடப்பதாக போலீசாருக்கு வந்த தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். அங்கு விபச்சாரம் நடப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மசாஜ் சென்டர் உரிமையாளரான மணவெளி கட்டபொம்மன் நகரை சேர்ந்த சரவணன் என்பவரை போலீசார் கைது செய்து அங்கிருந்த 3 பெண்களை மீட்டனர். மசாஜ் சென்டர் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்ததும் தெரியவந்தது.
இதனையடுத்து அதனை மூடுவதற்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர். இதேபோல் பெரியகடை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட 4 பெண்களை போலீசார் மீட்டனர். மசாஜ் சென்டர் உரிமையாளரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் மதுபான விடுதியில் மது போதையில் மது அருந்தியவர்கள் மற்றும் மதுபான விடுதி ஊழியர்களை தாக்கிய 4 பேர் கொண்ட கும்பலை சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அண்ணா சாலை செயின்ட் தெரேஸ் வீதி சந்திப்பில் உள்ளது தனியார் மதுபான உணவக விடுதி. இங்கு நேற்று மதியம் முதல் மாலை வரை 4 வாலிபர்கள் மது அறிந்து கொண்டிருந்துள்ளனர். அப்போது அருகாமையில் உள்ள மேஜையில் அமர்ந்து மது அறிந்து கொண்டிருந்த கேரளாவைச் சேர்ந்தவர்களிடம் 4 வாலிபர்கள் மது போதையில் வம்பிழுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதில் ஒருவர் கேரளாவைச் சேர்ந்தவரை தாக்கிவிட்டு பின்னர் இதுகுறித்து தட்டி கேட்ட கடை ஊழியர்களையும் 4 பேர் கொண்ட கும்பல் பீர் பாட்டில் தட்டு உள்ளிட்டவர்களால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியது. மேலும் இதுகுறித்து பெரியகடை காவல் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மதியம் முதல் மது அருந்தி வந்த நிலையில் அதற்கு பில் கொடுக்க அவர்களிடம் பணம் இல்லாத காரணத்தால் மதுபான விடுதியில் சண்டையிட்டு தப்பி சென்றது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த 4 பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 2 அரசு பள்ளிகளின் மாணவிகளுக்கு இடையே வகுப்பறைக்குள் மோதல் ஏற்பட்டது. பெற்றோர்கள் முன்னிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி நகரப்பகுதி லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் இயங்கி வந்தது சுப்பிரமணிய பாரதியார் பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி. இங்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு விடுமுறை நாள் அன்று மேல்கூரை இடிந்து விழுந்தது. இதனால் இப்பள்ளியில் படித்து வந்த மாணவிகளை குருசுக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் NKC அரசு பெண்கள் பள்ளியில் தற்காலிகமாக படிக்க பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்திருந்தது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று 12 வகுப்பு படிக்கும் NKC பள்ளி மாணவிகளும் சுப்பிரமணிய பாரதியார் பள்ளி மாணவிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து 2 பள்ளி மாணவிகளின் பெற்றோர்களை பள்ளி நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு நடத்த அழைத்திருந்த நிலையில் இன்று காலை பெற்றோர்கள் முன்னிலையிலேயே வகுப்பறையில் மாணவிகளுக்குள் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதனை கண்ட பெற்றோர்கள் கூச்சலிட்டவாறு மாணவிகளை மோதலில் ஈடுபட வேண்டாம் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் சுப்பிரமணிய பாரதியார் பள்ளி மாணவிகளை தங்களது பெற்றோர்களுடன் தாங்கள் படித்து வந்த பள்ளிக்கே மீண்டும் அனுப்பி வைத்தனர். மேலும் NKC பள்ளி மாணவிகளை அவர்களின் பெற்றோர்கள் பள்ளியில் போதுமான பாதுகாப்பு இல்லை என கூறி தங்களுடன் வீட்டுக்கு அழைத்து சென்றனர். இந்த 2 அரசு பள்ளி மாணவிகளுக்குள் ஏற்பட்ட மோதலால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்த முத்தியால்பேட்டை போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கும்பகரை அருவியில் குளித்துக் கொண்டிருந்த புதுச்சேரி போலீஸ் 8 திடீரென மயக்கி விழுந்து உயிரிழந்தார். புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஹரிஹரன் அங்கு போலீஸ் 8 பணிபுரிந்து வந்தார். இவர் குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு நேற்று தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பகரை அருவியில் குளிக்க சென்றுள்ளார். அருவியில் குளித்துக் கொண்டிருந்த போது ஹரிஹரன் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஹரிஹரன் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து பெரியகுளம் வடகரை போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்புள்ள சாலையில் திமுக நிர்வாகி ஆதரவாளர்களுக்கும் சுயேட்சை சட்டமன்ற ஆதரவாளர்களுக்கும் மோதல் ஏற்பட்டதை அடுத்து உள்ளியன்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ளது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளரின் இருசக்கர வாகன நிறுத்தமிடம். இங்கு வாகன நிறுத்தமிடத்திற்கு அருகே உள்ள நிலம் தொடர்பாக அதே தொகுதியைச் சேர்ந்த திமுக உறுப்பினர் ஆதரவாளர்களுக்கும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களுக்கும் முன் விரோதம் இருந்து வந்துள்ள நிலையில் இன்று காலை இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இருசக்கர வாகனம் நிறுத்தமிடத்தில் கூடியுள்ளனர். அப்போது இருதரப்பினரிடம் வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் மோதல் சூழ்நிலை உருவாகியது. மேலும் இது வாக்குவாதம் முற்றி இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். புதிய பேருந்து நிலையம் முன்புள்ள சாலையிலும் ஒருவர் ஒருவர் தாக்கியுள்ளனர். இந்த வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக நிர்வாகி ஆதரவாளர்களுக்கும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களுக்கும் இடையே பட்டப்பகலில் புதிய பேருந்து நிலையம் முன்பாக மோதல் ஏற்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாங்கி பிபிஐல இந்த பார்க்கிங்க இடத்துல வந்து பிபிஐவுடைய அப்ரூவலோட தான் இருந்திருக்கேன். ஃபயர் சர்வீஸோட என்ஓசி ப்ளஸ் டிராஃபிக் போலீஸோட என்ஓசி எஸ்பியோட என்ஓசிலாம் அந்த இடம் என் பொசிஷனில் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கிங்காக அந்த இடத்த கொடுத்ததான் பார்க்கிங் என்னுடைய ஹோட்டல் பார்க்கிங்காக நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். இடையில வந்து இடம் காலியாக இருக்குன்னு சொல்லி அவங்க வண்டி ஒன்று ரெண்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்க.
நான் இடையில வந்து நான் கேட்டு அந்த வண்டி எடுத்தது தகராறு பண்ணாங்க. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நீங்க கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. அனைத்து கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் கட்டாயம் என்று பல்கலைக்கழக வாணிக குழுவான யுஜிசி தெரிவித்துள்ளது. மேலும் ராக்கிங்கில் ஈடுபட மாட்டேன் என்று ஒவ்வொரு மாணவரும் இணையத்தில் பதிவு செய்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், ராகிங்கை தடுக்க வகுப்பறையிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதோடு விழிப்புணர்வு வாசகங்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கல்லூரிகளுக்கு யுஜிசி கடிதம் எழுதியுள்ளது. புதுச்சேரி மத்திய பகுதியில் அமைந்துள்ள சுப்பிரமணிய பாரதியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு மூலம் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் அப்பள்ளியில் பயிலும் மாணவிகளை குருசுக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள என்கேசி பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவிகள் மாற்றப்பட்டனர். இதற்கு என்கேசி பள்ளி மாணவிகள் எதிர்ப்பு தெரிவித்து சுப்பிரமணிய பாரதியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகளை தாக்க முற்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி, லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எடுக்கப்படும் என இணை இயக்குநர் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் உறுதியளித்துள்ளார். மேலும் அப்போது பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வாடகை வீட்டில் வைத்து சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்த புரோக்கர் உள்ளிட்ட 22 பேரை போலீசார் கைது செய்து மேலும் 5 பேரை தேடி வருகின்றனர். குற்றவாளிகளை காப்பாற்றிட ஒரு கும்பலும் மற்றொரு கும்பல் தண்டனை வாங்கி தர வேண்டும் என போலீசாருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கின் மூலம் புதுச்சேரியில் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. புதுச்சேரி மோகன் நகரில் உள்ள ஒரு வீட்டில் பாலியல் தொழில் நடப்பதாக கோரிமேடு டி நகர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கடந்த 13 தேதி இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட வீட்டில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாலியல் தொழில் நடப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அங்கிருந்த 2 பேரை பிடித்த போலீசார் இளம்பெண் ஒருவரையும் மீட்டனர். விசாரணையில் பிடிப்பட்டவர்கள் கடலூர் மாவட்டம் வடலூரைச் சேர்ந்த புரோக்கர் பால்ராஜ் என்கிற பாலாஜி, வாடிக்கையாளராக வந்திருந்த புதுச்சேரியைச் சேர்ந்த பச்சையப்பன் ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் மீட்டெடுக்கப்பட்ட பெண் 16 வயது சிறுமி என்பதும், அவரை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து மீட்கப்பட்ட சிறுமியை போலீசார் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் இது தொடர்பாக போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து புரோக்கர் பாலாஜி, பச்சையப்பன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தொடர்ந்து பாலியல் தொழிலில் நடந்த வீட்டில் சிக்கிய செல்போன் உள்ளிட்ட ஆவணங்கள் மூலம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது 27 நபர்கள் வரை அச்சிறுமியிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டது உறுதியானது. இதனையடுத்து அவர்களின் பட்டியலை சேகரித்த போலீசார் தனிப்படை அமைத்து கைது நடவடிக்கையில் இறங்கினர். அதன் பேரில் நேற்று 12 பேரையும் இன்று 8 பேரையும் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். அதன்படி புதுச்சேரியைச் சேர்ந்த சுரேஷ், பிரேம்குமார், தாராராம், அருள்குமார், ரஞ்சித், ஜெயபிரகாஷ், சதீஷ்குமார், பாலாஜி, சிலம்பரசன், சத்யபாலன், சாரதி, சங்கர், மணிகண்டன், கவியரசன், வினோத்குமார், சுசீந்திரன், சரவணன், ஜெகதீஷ், செல்வ கணபதி, கடலூர் சேது ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் தலைமறைவாக உள்ள புரோக்கர் பாலாஜியின் மனைவி உமா, சுபீந்திரன், கரிகாலன், ஜெகன், ராஜா ஆகிய 5 பேரை தேடி வருகின்றனர். மேலும் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாகவும் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் சம்பந்தமாக பல்வேறு தரப்பிலிருந்து போலீசாருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒரு பக்கம் குற்றவாளியை காப்பாற்ற நடவடிக்கையும், மற்றொரு பக்கம் குற்றவாளிகளை தண்டனை வாங்கி தர வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் போலீசாரிடம் வைத்து சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரியில் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கழக இடைக்கால பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க பேரறிஞர் அண்ணாவின் 114th பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம், நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு கருவடிக்குப்பம் சாலையில் நகர கழக செயலாளர் அன்பழக உடையார் தலைமையில் நடைபெற்றது. மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர், முன்னாள் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நடராஜன், மாநில கழக துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் மாணவரணி பொருளாளர் பார்த்தசாரதி, மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் வரவேற்புரையாற்றினார்கள். ஆணைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாவலர் முத்து, தலைமை கழக பேச்சாளர் தீபுரி ராமலிங்கம், புதுச்சேரி கிழக்கு மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சித் தலைவருமான அன்பழகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். கூட்டத்தில் ஏழை எளிய 500 மேற்பட்ட பெண்களுக்கு புடவை வழங்கப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 2 அரசு பள்ளி மாணவிகள் இடையே வகுப்பறைக்குள் மோதல். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் முன்னிலையில் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கும்பக்கரை அருவியில் குளித்துக் கொண்டிருந்த புதுச்சேரி காவலர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு.
குடும்பத்துடன் சுற்றுலா சென்ற இடத்தில் நேர்ந்த பரிதாபம். புதுவையில் மது அறிந்துவிட்டு பில் கொடுக்க பணம் இல்லாததால் தப்பிச் செல்ல கேரளாவை சேர்ந்த வாலிபரிடம் பம்பெழுத்து நாடகம். சிசிடிவி கேமரா பதிவினை கொண்டு தப்பிச் சென்ற நான்கு பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.